வணக்கம் குழந்தைகளே, நாம் இன்னைக்கு ஒன்றாம் வகுப்பு சூழ்நிலையில் உயிருள்ள உயிரற்ற பொருட்கள் இருக்குது இல்லையா, இதில் வந்து ஒரு சின்ன மதிப்பீட்டை பார்க்க போகிறோம். உங்களுக்கு ரொம்ப எளிமையான மதிப்பீடு தான், ரொம்ப கஷ்டம் கூட கிடையாது. பார்க்கலாமா? எல்லாம் சூழ்நிலையில் புத்தகத்தில் இந்த படம் இருக்கு இல்லையா, இந்த படத்துக்கு கீழே இருக்கிற மதிப்பீடு தான் நம்ம செய்ய போகிறோம். இதை எல்லாரும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மதிப்பீடு பார்க்க போகிறோம். உயிருள்ள பொருட்களுக்கு டிக் குறியிடவும். எல்லாரும் பென்சில் எடுத்துக்கோங்க. நீங்கள் கலர் பென்சில் எடுத்துக்கினாலும் சரி, சாதா பென்சில் எடுத்துக்கினாலும் சரி, எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். இப்போ இதில் எது எதுக்கு உயிர் இருக்குன்றது பார்க்கணும். உயிர் இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம ரைட் போடுறோம் சரியா. இது வந்து கிளி. கிளி வந்து நம்ம பார்த்துருக்கோம், மரத்தில் உக்காரும், பழம்லாம் கொத்தி கொத்தி தண்ணி கீக்கின்னு கத்தும் இல்லையா, அது கிளி. அதுக்கு உயிர் இருக்குது தானே, அது அங்கே இங்கேயும் நடந்து போகுது, பறக்குது, கொத்தி தின்னுது, அதனால் அதுக்கு உயிர் இருக்குது. அதுக்கு டிக் அடிச்சுக்கிறோம். ரைட் பட்டிங்களா? எல்லோரும் புத்தகத்தில் ரைட் பட்டுருங்க. அடுத்தது பொட்டி இருக்குது. பொட்டி அது எங்கே வைக்கிறோமோ அங்கேயே தான் இருக்கும். நவருமாதே நவராது, பேசுமா பேசாது, கத்துமா கத்தாது, இது எதுவுமே பண்ணுறதில்ல. அது அதனால் அதுக்கு என்ன இல்லை, உயிர் இல்லை. அப்போ டிக் அடிக்க வேணாம். அடுத்தது சாவி. சாவி என்ன பண்ணுது, நாம் எடுத்து பூட்டில் போட்டு திறந்தால் தான் திறக்குது. சாவி அதே எழுந்து போய் நடந்து போய் பூட்டில் உக்காந்து பூட்டை திறக்குதா, இல்லை. அது சாப்பிட்றதும் இல்லை இல்லையா. அப்போ அதுக்கும் என்ன இல்லை, உயிர் இல்லை. தூக்கி போட்டால் எங்கே போட்டோமோ அங்கேயே கிடக்கும் அது. அதனால் அதுக்கும் உயிர் இல்லை, டிக் அடிக்க வேணாம். அடுத்தது பார்த்தா இது வந்து ரம்பம். நம்ம மரம் இருக்கிற ஆச்சாரி வச்சு நிற்கிறாரு இல்லையா, அந்த ரம்பம் அதுவும் அதுவாக அறுக்காது. நாமளாக பிடிச்சி என்ன பண்ணணும், அறுக்கணும். அதே மாதிரி அது நகராது, கத்தாது. அப்போ அதுக்கும் டிக் இல்லை. இது வந்து நம்ம குப்பை போடுறது. குப்பையை போட்டு வச்சாலும் அது கம்முனுக்கும், போடாது இருந்தாலும் கம்முனு இருக்கும். வீட்டு மூலையில் வச்சா அங்கேயே இருக்கும். அதுக்கும் என்ன இல்லை, உயிர் கிடையாது. அடுத்தது ஒரு குட்டி பையன். குட்டி பையன் சாப்பிடுவான், ஓடுவான், நடப்பான், உன்னை அடிக்கக்கூட செய்வான் இல்லையா. அவன் வேணுறதை கேட்டு சாப்பிடுவான். அப்போ அவனுக்கு உயிர் இருக்கிறது. ரைட் போட்டுக்கலாம். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா, தெருக்கூட்டுறவங்க கூட்டுற தொடப்பம். இந்த தொடப்பம் பார்த்தீங்கன்னா எங்கே வைக்கிறோமோ அங்கேயே இருக்கும். மூலையில் வச்சா மூலையில் நின்றுக்கும், கீழே போட்டால் அங்கேயே இருக்கும். அதுக்கும் என்ன இல்லை, உயிர் இல்லை, டிக் அடிக்க வேணாம். இது குதிரை. குதிரை பார்த்துக்குறோம் நம்ம சர்க்கஸ்லாம் ஓடும். சினிமாவில் கூட பார்த்துருப்பீங்க ஒரு படத்தில். இப்போ கூட ஒரு படத்தில் தனுஷ் இது மேலே ஏறின்னு வரும் அப்படி இல்லையா. அதே மாதிரி பாகுபலி படத்தில் இவ்வளோ குதிரை பார்த்துக்கிறீங்க. அந்த குதிரை புல்லை சாப்பிடும், ஓடும், நடக்கும், கத்தும். அதனால் அதுக்கு உயிரே இருக்குது. அடுத்தது மிக்ஸி. இது கரண்ட்டில் போட்டால் தான் கத்தும், குர்ன்னு. கரண்ட்டில் போடலன்னா அது கத்தாது. எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துலையே இருக்கும். அப்போ அதுக்கும் உயிர் இல்லை. அப்போது இதில் உயிர் இருக்கிறது எது எதுன்னா, கிளி, குட்டி பையன், குதிரை. இது மூணுக்கு மட்டும்தான் உயிர் இருக்குது, மற்ற எதுக்குமே உயிர் இல்லை. ஏன் அதுங்களுக்கு உயிர் இல்லைன்னா, அது அதா இடத்த விட்டு இடம் நகர்றதில்ல, சாப்பிட்றதில்ல, கத்துறதில்ல. இதெல்லாம் இல்லாததுனால அவர்களுக்கு இதுங்களுக்கெல்லாம் உயிரே இல்லை. ஏன்னா நீங்கள் இதை குறிச்சிட்டு இதை உங்கள் அப்பாக்கிட்டேயோ அக்காக்கிட்டேயோ கொடுத்து பள்ளிக்கு அனுப்புங்க. என்ன குழந்தைங்களே அனுப்புவீங்களா?